சென்னை பெருநகரில் உள்ள புதுவண்ணாரப்பேட்டையில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட வீட்டு வாரியத்தில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வண்ணாரப்பேட்டை காவல்துறை துணை ஆணையர் அவர்களால் உணவுப் பொட்டலங்களும் மற்றும் முகக்கவசங்களும் கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்க சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. அதேபோல் H1 வண்ணாரப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் வேற்று மாநில தொழிலாளர்களுக்கும் அக்காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் மளிகைப் பொருட்கள் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. அதேபோல் சென்னை பெருநகரில் உள்ள D1 திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அக்காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க காவல் நிலையத்தை சுற்றி வெளுக்கும் தூளம் கிருமி நாசினிகளும் தெளிக்கப்பட்டன. அக்காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்களுக்கு தொற்று பரவாமல் இருக்க பாதுகாப்பு உடை வழங்கப்பட்டு அதை அணிந்து கொண்டு காவல் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதேபோல் அப்பகுதியில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மளிகைப் பொருட்களும் மற்றும் உணவுப் பொட்டலங்களும் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. அதேபோல் அப்பகுதியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று ஆய்வாளர் அங்கிருக்கும் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார். அதேபோல் மணலி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளான சாத்தாங்காடு லாரி பார்க்கிங்கில் வட மாநிலம் மற்றும் பிற மாநில மாவட்டங்களைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்களுக்கு அச்சரக போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையாளர் மற்றும் ஆய்வாளர் தலைமையில் மளிகைப் பொருட்கள் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. அதேபோல் அப்பகுதியில் வசிப்பவர்களுக்கு முகக்கவசத்தின் முக்கியத்துவமும் எடுத்துரைக்கப்பட்டன. மேலும் அப்பகுதியை பாதுகாக்கும் பணியில் ட்ரோன் கேமராக்களின் மூலம் காவலர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அதேபோல் மேற்கு மண்டல பகுதியில் உள்ள புளியந்தோப்பு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் முகக்கவசம் அணியாமல் சென்றால் அப்பகுதியில் பணிபுரியும் காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி எச்சரித்து முகக்கவசத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து மேலும் அவர்களுக்கு முகக்கவசத்தை வழங்கியும் அனுப்புகிறார்கள். அதேபோல் தாம்பரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளான தாம்பரம் பேருந்து நிலையம் அருகாமையில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட 7 எளிய மக்களுக்கு அச்சரக காவல்துறை உதவி ஆணையர் தலைமையில் உணவுப் பொட்டலங்கள் தயாரிக்கப்பட்டு சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. அதேபோல் அச்சரகத்தில் உள்ள பொலிக்கரோடு சந்திப்பில் 100க்கும் மேற்பட்ட வேற்று மாநில தொழிலாளர்களுக்கும் உணவுப் பொட்டலங்கள் தயாரிக்கப்பட்டு தொற்று பரவாமல் இருக்க சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டன.